டிஃபன் பண்ண மாவும் இல்லை, சைட் டிஷ் பண்ண டைமும் இல்லை அப்படின்னா மறக்காமல் இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம், சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவு, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஓமம், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், சின்ன சின்னதாக நறுக்கின பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இதை ரொம்ப தின்னாக ஊற்ற முடியாது, பட் எந்த அளவுக்கு நம்மளால் தின்னாக கொண்டு வர முடியுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான கடலை மாவு தோசை ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. அதை மீறி சைட் டிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த சட்னி வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஃபுட்டு தயாராக இருக்குது, சாப்பிட நீங்கள் தயாரா?